எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல பிரகாசமான எதிர்காலம் அமைய கதிரவன் விரத வழிபாட்டு முறையை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆவணி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்தால் கண் நோயால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று புராணங்களே சொல்லுது. காலம் காலமாக நடைபெற்று வரும் வழிபாடுகளில் ஒன்றுதான் சூரியனை வழிபாடு செய்யும் முறை. தைப்பொங்கல் திருநாள் அன்று பயிர்களையும் உயிர்களையும் காக்கும் கதிரவனுக்கு விழா எடுக்கிறோம். ஆனால் மற்ற நாட்களில் மறந்தே போறோம். ராஜகிரகம் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானை நாம தினமும் நமஸ்காரம் செய்து வழிபட்டாலே நம்முடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும், அரசாலும் யோகமும் வரும், ஆரோக்கியமும் சீராகும். ஆவணி மாதம் என்றாலே விநாயகர் சதுர்த்தி தான் நம்முடைய எல்லோரின் நினைவிற்கும் வரும். ஆவணி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டால் கண் நோயால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று புராணங்கள் சொல்லுது. நாம் நம்முடைய சொந்த வீட்டில் இருப்பதற்கும் வாடகை வீட்டில் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. சொந்த வீட்டில் சுதந்திரமா வாழலாம், வாடகை வீட்டில் வீட்டு உரிமையாளரின் கட்டுப்பாடுகளை சுமந்து வாழணும். இல்லைனா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்முடைய வீட்டை நாம மற்றவங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது இது ஹால், இது சமையல் அறை, இது பூஜை அறை என்று மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷம் அடைஞ்சு போம் இல்லையா? நவகிரகங்களில் ராஜகிரகமாக இருக்கும் சூரியனுக்கு சிம்மம் சொந்த வீடு. சிம்மத்தில் சூரியன் உலாவரும் மாதத்தில் ஒருவர் பிறந்தாலே ஜெகத்தை ஆளும் யோகம் வாய்க்கும்னு சொல்லுவாங்க. செல்வ வளர்ச்சியில் மற்றவர் வியக்கும் அளவு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்று முன்னோர்கள் சொல்லிதான் வச்சிருக்காங்க. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை அடங்கிய ராசி தான் சிம்ம ராசி. அதற்குள் அடியெடுத்து வைக்கும் சூரியன் மகத்தின் காலில் சஞ்சரிக்கும் பொழுது பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம். பஞ்சாயத்து தலைவர் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் வரை பதவி வாய்ப்பை பெற்று புகழ் ஏணியின் உச்சிக்கு செல்லவும் முடியும். பூர நட்சத்திர காலில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பிறந்தால் தாரத்தால் தொல்லைகள் ஏற்படாமல் இருக்க பொருத்தம் பார்ப்பது அவசியமாகுது. உத்திர நட்சத்திர காலில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பிறந்தால் அத்தனை பேரும் பாராட்டும் அளவிற்கு வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. அதனால ஆவணியில் பிறந்தவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லலாம். கோபம் அதிகமாக வந்தாலும் குணத்தில் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க. அதிக பாவங்களை செய்ய மாட்டாங்க. பரம்பரை பெருமையை காப்பாற்றுவாங்க. தேச பக்தியோடு தெய்வ பக்தியையும் கொண்டு விளங்குவாங்க. உதவி செய்ய ஓடோடி வர்றவங்களாகவும் இருப்பாங்க. சட்டத்தை மதிப்பவர்களாகவும் திட்டம் தீட்டுபவர்களாகவும் இருப்பாங்க. கொட்டம் அடிப்பவர்களை கொஞ்ச நேரத்திலேயே அடிபணிய வைக்கவும் செய்வாங்க. கட்டிட தொழில் முதல் கமிஷன் தொழில் வரை எதை செய்தாலும் கணிசமான ஆதாயத்தை பெறுவாங்க. அரசாங்க ஆதரவு அதிகமாகவும் இவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதத்தில் சூரிய பலம் அதிகமாக இருக்கிறதுனால 30 நாட்களிலும் அதிகாலையில் சூரிய கவசம் பாடி சூரியனை வழிபாடு செய்தால் துன்பங்கள் ஓடும், சோர்வில்லாத வாழ்க்கையும் அமையும். காசினி இருளை நீக்கி கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்க. வாசி ஏழுடைய தேரின் மேல் மகா கிரிவலமாகி வந்த தேசிகா என ரட்சிப்பாய், செங்கதிரவனை போற்றி போற்றி என்று சூரிய பகவானுக்குரிய பாடல் எடுத்துரைக்குது. காசினா இந்த உலகம்னு பொருள். இந்த உலகத்தின் இருளை போக்கி ஒளியை பாய்ச்சும் ஒரே கிரகம் சூரியன் தான். அதனால இருள் மயமான வாழ்வு அமைந்தவர்களும் ஒளிமயமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் வீட்டில் சூரியனை வழிபாடு செய்வதோடு சூரிய பகவானுக்குரிய ஆலயமான சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று சொல்லுவாங்க. அதாவது கண்ணீருக்கு பலம் கூட்டுவது சூரிய ஒளிதான். அதனால காலையில் சூரிய வழிபாட்டை செய்வதோடு மாலையில் சூரிய குளியல் செய்வதும் நம்முடைய ஆரோக்கியத்தை சீராக்கும். ஆவணி மாதம் சூரியனுக்கு உகந்த மாதம்ங்கிறதுனால ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் கதிரவனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது சூரிய பகவானுக்குரிய துதி பாடல்கள், ஆதித்ய பகவானுக்குரிய கவசங்களை படித்து வழிபாடு செய்த வாழ்க்கை அமைதியாக மாறும், கண்ணோய் நீங்கும், புகழ் பெருகும், அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். கதிரவனை வழிபட்டால் அதிசயிக்கும் வாழ்க்கை அமையும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.